ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் தான். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன், 4-5 பல் பூண்டை நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதே போல் ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன், அதோட 6-7 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 1 தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சூப் செய்ய போகிறோம். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு சூப் இது. இதை நம்ம டெய்லி குடிக்கும்போது அனிமிக் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கீரையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடலாம். வச்சு 3 விசிலுக்கு நம்ம இதை நல்லா வேக விடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், தக்காளி, அதோடய சார்லாம் இறங்குறதுக்காக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி குடித்தோனாக்க ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆயிரும். இதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் கூட டெய்லி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அயன் சத்து நிறைஞ்ச உணவாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உணர்வாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு சூப் இது. இதை எல்லாருமே குடிக்கலாம், சின்ன குழந்தைங்க கூட கொடுக்கலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.